பெண்கள் சொல்றாங்க. ஆனா குறிப்பிட்ட நடிகர்கள், முக்கியமான நடிகர்கள் தமிழ் சினிமாவில் நடிகர்களை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. மனைவி கூட ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க, இதை எப்படி பாக்குறீங்க? முதலாவது ஹேமா கமிட்டி வந்து 2017 வந்து சிஎம்கிட்ட சொல்லி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஹேமா ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஹேமா கமிட்டியில் வந்து போட்டிருக்காங்க. சாரதா உறுப்பினர், பிரின்சிபல் செக்ரட்டரி, ஒரு சீனியர் பிரின்சிபல் செக்ரட்டரி ரிட்டையர்டை வச்சு ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டியை வந்து ஆராய்ந்து அந்த பெண்களுக்கு வந்து உள்ள பாதிப்புகளெல்லாம் ஆராய வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த ஹேமா கமிட்டி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் வந்து கடுமையாக அவங்க வந்து ரொம்ப சிரத்தையை எடுத்துக்கிட்டு என்னென்ன பிரச்சனை இந்த கலை உலகத்தில், அதாவது முக்கியமாக இது வந்து பிலிம் இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட பெண்களுக்கான பிரச்சனையை வந்து பார்ப்பதற்காகவே முதல் முறையாக இந்தியாவிலேயே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து ஹேமா கமிட்டி மட்டும்தான். அதுவும் பினராயி விஜயன் அவர்கள் இந்த கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு உத்தரவு கொடுத்து அவங்க வந்து டெலிபரேஷன் வந்து ரொம்ப நாளாக டெலிபரேட் பண்ணி 2019 ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் உள்ள கோரிக்கைகள் என்ன என்று சொன்னால், ஒன்று வந்து பேசிக் கம்யூனிட்டிஸ் இல்லாமல் சுகாதார சீர்கேடாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க முதல்ல. அதாவது முதல்ல அவங்க சொல்கிறது இங்கே ஒர்க் பண்ணுற இடத்துல ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் சரியில்லை, எங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட் வசதி இல்லை, இதை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்குது, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடந்திருக்கிறத பற்றி அவங்க வந்து அவங்களுடைய இன் கேமரா அவங்க வந்து எல்லாருக்கும் எதிரையும் அவங்க சொல்ல முடியாது, இன் கேமரா வந்து அவங்க வந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க. சில ரொம்ப பர்சனலாக இருந்துச்சுன்னா நேரடியாக வந்து தனிப்பட்ட முறையில் தனிநபரோடு உட்காந்து ஹேமா கமிட்டியில் அவங்களாம் உட்காந்து கேட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து யாரையும் வந்து ஷேம் பண்ணுறதுக்கோ யாரையும் வந்து அவதூறு சொல்வதற்கோ அவங்க எந்த விதத்திலையும் பேரை மென்ஷன் பண்ணி அவங்க ஒன்றும் சொல்லலை. இந்த மாதிரி நடைபெறுவது உறுதியாக இருக்கிறது, தெர் இஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், கம்யூனிட்டிஸ் இல்லை, டாய்லெட் வசதி இல்லை, பெண்களுக்கு உபத்துவாரம் இருக்குது, கேமரா வைக்கிற அளவுக்குலாம் இருக்குன்றது அந்த கமிட்டியிலே சொல்கிறாங்க. இது மனைவி சொன்னதும் புதுசாக சொல்ல, அந்த கேமரா அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தனி அறையில் போயிட்டு வந்து அவங்க வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோங்கன்னு சொன்னால் அங்கே கேமரா இருக்குமோன்ற அச்சம் வந்துவிடும் என்பது 38வது சரத்தில் இருக்குது அந்த கமிட்டியில், நான் பார்த்தேன் 38 80 படித்தேன். அப்படி இருக்கும்போது இந்த ஃபியர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு இதை எப்படி தவிர்ப்பது என்பதை சுட்டிக்காட்டி அதை நிவர்த்தி செய்ய வேண்டும்னு அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த கமிட்டியில் உள்ள சாராம்சம். அப்புறம் இதில் வந்து கேரள நடிகர்கள்லாம் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னா அது அவங்க தவறு செய்தார்களா இல்லையா என்பதை நிரூபிக்க வேண்டியது நமக்கு கடமை. ஆனால் நான் மொத்தமாக எல்லாரையும் பற்றி சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா இப்போ வந்து நாட் ஒன்லி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, பெண் காவலர்கள் அவங்களையும் வந்து பல தரப்பு குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. பல இடங்கள் இப்போ வந்து நிர்பயா கொலை இருக்கட்டும், இப்போ கல்கட்டாவில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் டாக்டரோட சம்பவம் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வந்து சூழ்நிலையில இதெல்லாம் நடக்குது. அது காரணம் என்னன்னு சொன்னா, எனக்கு வந்து எம்ஜிஆரின் பாடல் தான் வருகிறது ஞாபகம் வருது, உன்னை ஒன்று தான், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவனாகவும் தீவனாகவும் மண்ணை வளர்க்கையில். அப்ப நாம் எதை பார்க்க வேண்டும் இந்த இதுல, இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, மற்றதை பத்தி குற்றம் சொல்லி இவங்க செஞ்சாங்களா அவங்க செஞ்சாங்களா இவங்க செயலியானோட திங்க் பண்றதோட, நாம் நம் மக்களை எவ்வாறு சீர்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும், எப்படி வளர்க்கணும், இந்த எண்ணமே வரக்கூடாத அளவிற்கு அதை உருவாக்குவது எப்படின்னு தான் நான் நினைப்பேன். நடப்பது பல இடங்களில் எல்லா பகுதியிலும் பிரச்சனைகள் இருக்கு, ஐடி செக்டர்ல இல்லையா, பேங்கிங் செக்டர்ல இல்லையா, இதெல்லாம் சொல்லிட்டே போனா அப்புறம் அங்கே இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு இல்லையா, எங்கெங்கே நடக்குதோ சொல்றதுக்கு தைரியம் இல்லை. சில பேர் கேட்கறாங்க இப்போ வந்து சொல்றாங்களே இவங்களையும் அப்போ சொல்லக்கூடாதான்னு, இப்போ கூட நாங்கள் மனைவி சொன்னதுக்கே கேள்வி கேட்கறாங்க. சில விஷயங்களே அப்போ சொல்ல வேண்டியது சரி, அவங்களால வந்து தாங்குகின்ற சக்தி சரி, இதை கடந்து போற சக்தியோ அதை வந்து அவாய்ட் பண்ணி போற சக்தியோ இருந்தனால சில பேர் அப்படி இருக்கலாம், எல்லாருக்கும் நம்ம மனப்பக்கம் இருக்காது. அதனால அந்த வேதனை வெளிப்படுத்துவதற்கு அங்கே போய் சொன்ன இடம், அதுக்காக ஒரு ஹேமா கமிட்டி அமைச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நாம பெண்களை மதிக்க கற்றுக்கணும், தாயை மதிக்க கற்றுக்குவோம் தான் பெண்ணை மதிக்க கற்றுக்குவோம். அதனால அந்த பெண்களை மதிப்போம், அவளுக்கு பாதுகாப்பு அளிப்பது மிக மிக அவசியம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பாக சொல்லியிருக்காங்க, அதாவது பாலியல் வந்து குற்றச்சாட்டுகள் நடைபெறுது, பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும்போது வேதனையாக இருக்கு, கடுமையான தண்டனை. ஸோ அந்த ஒன்று தான் இங்கு முக்கியம். இவர்களை தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை என்று விதிக்கிறது என்று சொன்னால் அப்பதான் இது வந்து திருந்த முடியும், அப்பதான் எல்லாம் தவறு செய்ய முடியும். யாரு யாரு ஏன்டியா பிக் பாஸே நான் சரியா பாக்குறது இல்ல பாஸ், மன்னிக்கணும். பிக் பாஸ் வந்து சொன்னவன் என்கிட்ட வந்து சொன்னதா எனக்கு தெரியல, என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் வந்து நடிகர் சங்கத்துல நான் இல்ல, நான் நடிகர் சங்க உறுப்பினரும் இல்ல, என்கிட்ட யாரும் குற்றச்சாட்டு வந்து சொல்ல போறது இல்ல. அதனால என்கிட்ட வந்து எந்த குற்றச்சாட்டு வந்தாலும் அது எந்த தரப்புப்பட்ட குற்றச்சாட்டு யார் எந்த ஒரு பிரச்சனை எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்தா நெக்ஸ்ட் மினிட் அதை பத்தி நான் பாக்குறவனா, நான் ஒரு சாதாரண தலைவன் கிடையாது,
நான் மற்றவங்க மாதிரி கிடையாது, ஏதோ அப்படியா பாக்குறேன்னு சொல்ல மாட்டேன். நீங்க வெளியே நின்றுட்டு இருந்தீங்க, உள்ள போயிட்டு வரேன், அதை பத்தி நிறைய படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். மொத்தம் 251 பக்கம் இருக்கு, 160 பக்கத்துக்கு தான் படிக்க முடிஞ்சது. இருந்தாலும் அது சாராம்சம் புரிந்து கொண்டேன், இந்த வரேன்ட்டு வந்தேன், நிக்க சொன்னீங்க, நின்ன பொறுப்பா பதில் சொல்றேன். இதுதான் என்னுடைய கருத்து. சரி, அவங்க நடிகர் சங்கத்தை போய் அவங்க கொடுக்க வேண்டியதான். நடிகர் சங்கம் நீங்க ஏதோ கமிட்டி போடுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த கமிட்டி வந்து சிறந்த ஒரு கமிட்டி. என்ன பொறுத்த வரைக்கும் நான் படித்த வரைக்கும் சொல்லணே, இந்த கமிட்டி இந்தியாவிலே முதன்முறையாக அதாவது பிலிம் இண்டஸ்ட்ரியோட பிரச்சனைகளை, பிலிம் இண்டஸ்ட்ரியோட பெண்களின் பிரச்சனையை ஆராய வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட கமிட்டி. இது தொடர்ந்து எல்லா இடத்திலையும் எல்லா பக்கமும் கமிட்டி என்று வேணும். இந்த கமிட்டி என்பது வெறும் வந்து கண்துடைப்பான கமிட்டியாக இருக்கக்கூடாது. குற்றம் புரிந்தவர்கள் உறுதி செய்யப்பட்டால் தண்டனைக்குரியவராக ஆக்க வேண்டும் என்பதுதான் கமிட்டியுடைய நோக்கமே, அது இருக்கணும் என்னுடைய கருத்து. நன்றி. இல்ல, நடக்காம இருக்கிறது அறிவு கிடையாது. எல்லா பகுதியிலும் நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அமெரிக்க ஜனாதிபதிக்கு போட்டியிடுற அவருக்கு நம்ம ட்ரம்ப்புக்கே வந்து இந்த குற்றச்சாட்டு இருக்கு. அதனால யார் எங்க என்ன பண்றாங்க எல்லாத்தையும் தண்டனைக்கும்னா, அவங்க தான் சொன்னேன், நாம் பெண்களை மதிக்க கத்துக்கணும் முதல்ல. பெண்கள் பெண்களை மதிக்க கற்று பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய நம்ம கடமை என்று உணரும் போது தவறுகள் நடக்காது என்னுடைய கருத்து. அவ்வளவுதான், நன்றி.